அதே மாதிரி பாகவதத்திலேயே அப்படிதான், ஸ்ரீமத் பாகவதத்திலையும் எண்ணற்ற பக்தர்களுடைய சரித்திரம் உண்டு. அந்த பக்தர்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா பணிவா நிதானமா சேவனம் பண்றாங்க, பொறுமையான பக்தர்கள். எந்த ஒரு சூழ்நிலை, பிரகலாத் மகாராஜா கிளர்ச்சி அடையவே அவங்க அப்பாவே அவருக்கு எதிரி ஆயிட்டாங்க. அவங்க அப்பாவே எதிரி ஆயிட்டு அவருக்கு பக்தி பண்ண விடல, பக்தி பண்ண விடாம அந்த குழந்தைய தொந்தரவு, அந்த குழந்தை பெரும் குற்றம் ஒன்றும் செய்யல. அவங்க பிரகலாத் மகாராஜா என்ன பண்ணாங்க, இந்த பப்ஜி கேம் விளையாண்டு அவங்க அம்மாவோட அக்கௌண்ட் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, அப்பாவோட அக்கௌண்ட் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரகலாத் மகாராஜ் நான் புராணத்தில் படிச்சேங்க, பிரகலாத் மகாராஜ் அது பப்ஜி கேம் விளையாண்டு அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அது இந்த காலத்தில் நீங்க கேள்விப்படலாம். இந்த காலத்துல ஒரு ரீசண்டா உள்ள ஒரு சம்பவம் அது. ஒரு பேரண்ட்டு வந்து இந்த பையன் மொபைலை வச்சு என்ன பண்ணுறான்னு தெரியல, அவன்கிட்ட மொபைல் கொடுத்துட்டாங்க, அவன் விளையாடி விளையாடி கேம் ஏதோ கேம் விளையாடுறான்னு விட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா அவங்க பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ். அவங்க அவங்க பேங்க் இவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, கடினமாக உழைச்சி பணம் சேர்த்து சேர்த்து வச்சு இவெல்லாம் கேமில் விட்டான். இதுதான் இப்போ உள்ள கல்ச்சர், பப்ஜி கேம் விளையாண்டு அந்த கேமில் வந்து பணம் விட்டான். இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது புராணத்தில் கேள்விப்பட்டிருக்கோமா, பாகவதத்துலேயும் ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் இந்த மாதிரி கேமில் எல்லாத்து விட்டாங்கன்னு? ஒரே ஒரு இடத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம். மகாபாரதத்தில் தர்மர் வந்து எல்லாத்தையும் சூதில் பணையம் வச்சார், தன்னுடைய மனைவி தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் பணையம் வச்சார். அது இது மட்டும் நியாயமா? அடுத்து நம்ம தான் இந்த மாதிரிலாம் தர்க்கம் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சு இல்லை, அப்போ தர்மர் மட்டும் ஏன் சூதில் பணையம் வச்சார்? அது வந்து தர்மர் வந்து ஒரு சத்திரியா, ஒரு ராஜா. ஒரு ராஜா இடத்துல வந்து யாராவது சவால் விட்டாங்கன்னா அந்த சவாலே அவர் மறுக்க முடியாது. இது ஒரு சத்திரியனுடைய வீரத்துக்கும் அவனுடைய அவனுடைய ஆற்றல் ஆளுமையை காண்பதற்கு ஒரு சவால். அப்போ அவன் ஏற்று அவன் தகுதி இல்லாதவனாக தான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை அவன் நிராகரி அப்படின்றா அவன் சத்திரியன் அல்ல. அவன் சத்திரியன் என்றால் வீரம், துணிந்து செயல்படக்கூடியவன். அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் சவாலை ஏற்றுக்கொண்டாரு. பின்ன அந்த சூதுல அந்த சூதாட்டத்துல அடிமையாயிட்டு அது மேலும் மேலும் வச்சு எல்லாத்தையும் இழந்தார். இது ஒரு வகையில் கிறிஸ்தவருடைய ஏற்பாடும் கூட. ஏன்னா இதிகாச புராணங்கள் நம்ம பௌதீகமான கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சூதாட்டம் நடந்து பாண்டவர்கள் வனவாசம் போகவில்லை என்றால் மகாபாரத யுத்தம் ஏற்பட்டிருக்காது, இந்த அசுரங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, தர்மம் ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்க மாட்டாது, நமக்கு அது மூலமாக எண்ணற்ற பாடங்கள் கிடைச்சிருக்காது, பகவத்கீதை கிடைச்சிருக்காது, பகவத்கீதை அற்புதமான தத்துவங்கள் ஆத்ம விஞ்ஞானம் கிடைச்சிருக்காது, பக்தியினுடைய தாற்பயம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது, பாண்டவருடைய சரணாகதி நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு 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 ஆத்மீக சாஸ்திரத்துக்கு பின்னாடி பற்பல தத்துவங்கள் காரணங்கள் நிறைந்திருக்கும். இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு. ஸோ இப்படி பிரகலாத் மகாராஜா இந்த மாதிரி ஒரு தப்பு ஒன்றும் பண்ணல. அவர் பப்ஜி கேம் விளையாடல, பின்ன வேற இந்த இந்த காலத்தில் பசங்க பண்ணுற எதுவுமே பண்ணல, அவர் சினிமாவுக்கு போகல, பின்ன அவர் ஸ்மோக் பண்ணுறதில்ல, அவர் ட்ரிங்க் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பண்ணால் கூட இந்த காலத்தில் சரி பரவாயில்ல, எல்லா பையன் பண்ணுறதானே என் பையன் பண்ணுறாம்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காலத்தில் யார் பண்ணலை? எந்த பசங்க சினிமா பார்க்கல, எந்த பசங்க வந்து கேம் விளையாடுறதில்ல, இதெல்லாம் சகஜம் தானே, இதெல்லாம் இருக்கத்தானே செய்ய போகுது, இதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோம். அந்த மாதிரி நம்ம அதுக்கு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் ஆகி அப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சு இது நம்முடைய கல்ச்சர் அல்ல, இது நம்ம பின்பற்ற வேண்டியதல்ல, இந்த நாகரிகம் நம்ம கேட்டுறது அல்ல, நாம் இதுதான் பின்பற்ற வேண்டும், இந்த ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் சொல்வதை நாம் பின்பற்ற வேண்டும், இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் குழந்தைக்கு. அப்போ நாம் பின்பற்றும் போது தான் நம்ம குழந்தை, நேற்று பேசிட்டு இருந்தோம், நம்ம பின்பற்றும் போது தான் ஒரு பெற்றோர்கள் எவ்வளியில் இருக்கிறாங்களோ அவ்வளியே குழந்தைகளும் பின்பற்றுவாங்கன்னு பேசிட்டு இருந்தோம் நேற்று. அப்போ நம்ம கிருஷ்ண பக்தராக வந்து நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி குழந்தைகளும் நடந்துக்குவாங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போடும்போது குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேண்டாத வார்த்தையை பயன்படுத்தும் போது குழந்தைகளும் அதே வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த வார்த்தை எப்படி அதுக்கு தெரிஞ்சுது? ஒரு ஒரு குழந்தை வந்து இன்னசென்ட், அது அப்போ அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அதே குழந்தை பண்ணும். அப்போ அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்களோ அது குழந்தை யூஸ் பண்ணும். இப்படி தான் நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்குறோம். எப்படி வளர்க்கு? நம்முடைய செயலை பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க. நம்முடைய குணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனை அதுவே தான் அங்கே பிரதிபலிக்குது. இது வீட்டில், வெளியில் போகும்போது சமுதாயத்தில் ஸ்கூலில் காலேஜில் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ் அவங்களுடைய தாட்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அது அவங்கள அஃபெக்ட் பண்ணுது. தன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பற்பல காரணங்கள். ஒரு ஆத்மா, ஒரு ஜீவாத்மா வேத கலாச்சார வேதமான வேத கலாச்சார வாழ்க்கையிலேருந்து எந்த அளவுக்கு மாற்றம் அடைகிறாங்கன்னா இந்த மாதிரி அவித்யா இந்த சரியான அதீரர்கள் அதீரா அப்படின்னா இந்த டிட்டர்மின்டான ஒரு மைண்ட் இல்லாதவங்க, ஒரு நிதான புத்தி இல்லாதவங்க, தன்னை உணராதவங்க, தன்னை உணராத ஆத்மாக்கள்,
அவங்களுடைய வழியை பின்பற்றதுனால நம்ம என்ன ஆயிடுறோம், நம்மளுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே இன்னும் கீழே போயிட்டே இருக்கு, கீழே போயிட்டே இருக்கு. தென் ஒரு ஓவர பீரியட்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் லாஸ்ட், வி லாஸ்ட் எவ்ரி திங். தென் ஃபைனலி என்ன நம்ம சாதிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வர்ண சங்கரா, தேவையில்லாத ஒரு சம்ப ஜென்ரேஷன், தேவையில்லாத ஒரு தலைமுறைகள் தான் நம்ம உருவாக்குறோம், சமுதாயத்துக்கு தொந்தரவான ஒரு தலைமுறை. அப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவத் பக்தி ஹீனசிய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தவக அப்ராணசி தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். பகவத் பக்தி ஹீனசிய, எனக்கு பகவான் மேலே பக்தி இல்லை, பக்தி ஒன்றும் பண்ணுறதில்ல, எனக்கு பக்தினா என்னன்னு தெரியல. அப்போ எந்த மாதிரி, சரி எனக்கு பக்தி ஒன்றும் கிடையாது, அதாவது உண்மையான பக்தி என்னன்னு தெரியல, எனக்கு சாஸ்திர அறிவு ஒன்றும் கிடையாது, நான் பக்தருடைய சங்கத்திலேயே போனதில்லை, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நான் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன், நான் பிராமண குலம், நான் வந்து அந்த காஸ்ட்டு, நான் இந்த காஸ்ட்டு, ஜாதி சாஸ்திரா எனக்கு சிலதெல்லாம் தெரியுங்க, நான் படிச்சிருக்கேன் புக்கிலெல்லாம், நானும் புக் வாங்கியெல்லாம் படிச்சிருக்கிறேங்க, நானும் பகவத்கீதை படிச்சிருக்கிறேன், ஆமாம் எல்லாம் இப்படி சொல்லலாம். எனக்கு பக்தி ஒன்றும் கிடையாது, நான் கோயிலுக்கெல்லாம் அதிகமாக போகிறதில்ல, ஆனால் நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், நானும் வேதமெல்லாம் படிச்சிருக்கிறேன், ஜாதி சாஸ்திர ஜபா நானும் ஜபம் பண்ணுவேன், ப்ரேயர்லாம் பண்ணுவேன், தமம் பண்ணுவேன், நானும் சில விரதங்கள்ல இருக்கதா செய்கிறேன், ஆனால் பக்தி கிடையாது, உண்மையான பக்தி இல்லை, அது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான பக்தி இல்லை. பகவத் பக்தி ஹீனசிய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணசியகி தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். அது எந்த மாதிரினா, ஆத்மார்த்தமான பக்தி இல்லாமல், உண்மையான பக்தி இல்லாமல், என்னுடைய உயர்ந்த குல பிறப்பு, பின்ன வேதம் படிச்சிருக்கிறது, ஜபம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, இதெல்லாமே எந்த மாதிரினா, இறந்து போன ஒரு உடலை அலங்காரப்படுத்துகிற மாதிரி. அப்ராணசியகி தேகசிய அப்ராண, பிராணன்னா உயிர் இருக்கு, அப்ராணன்னா உயிரற்ற உடல். இப்போ நம்ம ஊரில் அந்த வழக்கம்லாம் உண்டு, இன்னைக்கு உண்டு, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உடம்பெல்லாம் கழுவிட்டு அவங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு அவங்களை குளிக்க வச்சு அழகுப்படுத்துவாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, நகையெல்லாம் போடுவாங்க, மாலையெல்லாம் போடுவாங்க, பொட்டெல்லாம் வச்சு அழகுப்படுத்துவாங்க, அதில் ஏதோ பிரயோஜனம் இருக்கா? அப்ராணசியகி தேகசிய, இந்த உடலை விட்டு ஆத்மா போயிருச்சு, இந்த உடம்புக்கு அழகுபடுத்தி என்ன பண்ணுறது, மண்டலம் லோகரஞ்சனம், அதுதான் இந்த உலகத்தில் நடக்குதுங்கிறது சாஸ்திரம். அப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பகவான் மேலே பக்தி இல்லாமல் நான் எந்த ஒரு செயல் பண்ணாலும், அது நிறைய படிச்சிருந்தாலும் சரி, அது பௌதிக கல்வியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் எனக்கு அது தெரியும் இது தெரியுங்க, நான் அந்த ஜபம் பண்ணுறேன், நான் அந்த யோகா பண்ணுறேன், நான் வந்து அந்த புராணம் படிச்சிருக்கிறேன், நான் அந்த மந்திரம் சொல்லுவேன், இதெல்லாம் சொன்னாலும் எனக்கு உண்மையாலுமே பகவான் மேலே பக்தி இல்லை, நான் ஆத்மார்த்தமான பக்தியை வளர்த்து கொள்ளவில்லை என்றால், அது இறந்து போன ஒரு சவத்தை அலங்கரிக்குது போலதான், இறந்து போன ஒரு உடலை அலங்காரப்படுத்துகிற மாதிரி தான் நம்முடைய கல்வி, நம்முடைய செயல்கள் எல்லாம், செயல்பாடுகள் எல்லாம் அந்த ஒரு செயல்பாடு போலதான்னு சாஸ்திரம் சொல்லும். இப்போ நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை சாஸ்திர ரீதியாக கற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் பின்பற்ற வேண்டும், அதுதான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது. இப்போ முந்தைய ஜென்ரேஷன் உள்ளவங்க நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் வந்து பகவத்கீதையை கொடுத்துட்டு போனார், அது இன்றும் நம்ம நடைமுறையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல ராமாயணம், மகாபாரதம், பின்ன நம்முடைய வேத கலாச்சாரமான வாழ்க்கை, நம்முடைய பாரம்பரிய உணவு, நம்முடைய பாரம்பரிய உடை, இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்றது. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன கொடுத்துட்டு போக போகிறோம்னா, இதெல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கே நம்பிக்கை கிடையாது, ஏறக்குறைய நம்ம ஜென்ரேஷனில் உள்ளவங்களும் நம்பிக்கை கிடையாது, நமக்கு முந்தைய ஜென்ரேஷனில் உள்ளவங்களும் நம்பிக்கை கிடையாது. இப்படி கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி போனோம்னா, ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்பிக்கையெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. எப்போ நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு அடிமையானமோ, வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுமோ, அப்போவே நம்மளுடைய ஃபெய்த் எல்லாம் டைல்யூட் ஆக ஆரம்பிச்சு, நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் சின்ன பின்னமாகிடுச்சு, செதஞ்சு போயிடுச்சு. அதை நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்தோமே, பெரிய பெரிய காஸ்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க, அவங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு கௌரவமாக நினைச்சாங்க. நிறைய நீங்கள் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க, நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம், இந்த ராஜா வந்து பிரிட்டிஷ்காரருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இந்த நிறைய சின்ன சின்ன மன்னர்கள்லாம் இருப்பாங்க, குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள்லாம் என்ன பண்ணுவோம், அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அதில் பாதி பேர் வந்து நான் பிரிட்டிஷ்காரன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்பாங்க, பாதி பேர் பிரிட்டிஷ்காரன் சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க போய் அவங்களோட சண்டையெல்லாம் போட்டு அவங்களெல்லாம் ஜெயிச்சு எவ்வளோ நடந்திருக்கு சமுதாயத்தில், இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தது, வரலாற்றில் படித்தது தான். அந்த மாதிரி பிராமணர்கள், சத்திரியர்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய நிலையிலேருந்து விலகி பிரிட்டிஷ்காரனுடைய கல்ச்சர் அடாப்ட் பண்ணிட்டு இங்கே உள்ள கலாச்சாரத்தை குளி தோண்டி புதைச்சி, இந்த மாதிரி எவ்வளோ நடந்து சம்பவங்கள்லாம். ஆனால் இவ்வளவு நடந்தும்
இன்றைக்கும் நாம வந்து இந்த சனாதன தர்மத்தை அழிவில்லாம அது தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு. என்ன அதோடைய பின்பற்றக்கூடிய சதமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இருக்கிறவங்களும் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒரு சாரருக்கு நம்பிக்கை இழந்து கொண்டே போகிறார்கள். இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கும் வலுவான நம்பிக்கை இல்லை. ஏதோ மேலோட்டமாக ஒரு சடங்கு முறையாகவும் நம்மளுடைய இதை விட்டு கொடுக்க கூடாது. அந்த ஒரு அடிப்படையில நான் ஒரு இந்து அல்லது நான் வந்து ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றாத நான் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சடங்கு மாதிரி தான் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அது ஒரு புரிதல் கிடையாது, அதோடைய தாற்பயம் என்னன்னு தெரியாது. இதுவும் ரொம்ப நாள் நீடிக்காது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், இது ப்ராப்பரா நம்ம வந்து இதை எடுத்து செல்லணும் ஜனங்க மத்தியில. அதுக்குதான் இந்த இயக்கம் கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான், அகில உலக கிருஷ்ண பக்தியோட நோக்கமே என்னன்னா நம்முடைய பாரம்பரிய உணவு, பாரம்பரிய கலாச்சாரம், இந்த நம்முடைய பாரம்பரியமான கல்வி, இது வந்து நம்ம தான் கொடுக்க முடியும். இது நேற்று நம்ம பேசணும் இல்லையா, இதுக்கு இதுதான் சொல்யூஷன். இப்போ என்ன பண்றது, ஸ்கூல்ல எல்லாம் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்களே, இந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய கல்ச்சர், நம்முடைய வே ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கை வைஷ்ணவ வாழ்க்கை முறைகள், இதெல்லாம் நம்ம வெளியில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்றது, பசங்க வெளியில தானே போறாங்க, நாமளும் அப்படிதான் இருக்கோம், நமக்கு ஒன்றும் தெரியலையே. அப்போ இதுக்கு இதுதான் சொல்யூஷன். இந்த மாதிரி சத்சங்கத்தில் வந்து கலந்துக்கிட்டு பக்தர்கள் இருந்து கேட்கறது, அதை நினைவில் கொள்வது, அப்புறம் இதிகாசங்களை படித்து அதன்படி வாழ முயற்சிப்பது. பிரபுபாதர் வந்து எளிமையாக நடைமுறையில் நமக்கு வாழ கற்றுக் கொடுத்துருக்கார். நடைமுறையில் எப்படி வாழணும், கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுறது இந்த சொசைட்டியில் இப்போ உள்ள சமுதாயத்தில் எந்த மாதிரி வாழணும், எண்ணற்ற பிரபுபாடு சீடர்கள் இப்போ வாழ்ந்து காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய கிரகஸ்த பக்தர்கள் இருக்காங்க, சன்னியாசிங்க, பிரம்மச்சாரிங்க, இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அதை அப்படியே கடைபிடிக்கணும், பக்தருடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றணும். அதுதான் இந்த 18 பாயிண்ட்ல இதெல்லாம் தான் திரும்ப திரும்ப கிருஷ்ணன் வலியுறுத்துற. பேருக்கா பூலுக்காக தன்னை பக்திமானா காட்டிக்கொள்ளக்கூடாது. இதுதான் இப்ப சமுதாயத்துக்கு நடக்குது. கொஞ்சம் பேருக்கு பக்தியே இல்லைன்னு காமிச்சுக்குவான், பக்தி இருக்கிறவனும் பக்தி இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவான், உண்மையான பக்தி இருக்காது, ஆனா ஒரு ஆக்ரோஷமா காமிச்சுக்குவாங்க. நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, எங்களை எப்படி நீங்க இது பண்ணலாம், அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு வெளிப்பாடு. இதுவும் ஒரு புரிதலான வெளிப்பாடு அல்ல, வெளி தோற்றத்துல தன்னை பக்தனா காமிச்சுக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள அதோடைய சாஸ்திரமுடைய தாற்பயம் என்னன்னு தெரியாது. ராமாயணத்தை பத்தியோ மகாபாரதத்தை பத்தியோ முழுமையா தெரிந்து கொள்ள மாட்டாங்க, ஆனா அது வந்து ஒரு வெளி தோற்றமா நான் ஒரு பக்திமான்னு காண்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் இப்ப கலியுகத்துல இருக்காங்க, காவி உடைய போட்டிருப்பாங்க, அப்புறம் தலையில பெருசா பட்டா போட்டிருப்பாங்க, ஜடாமுடி வச்சு தாடி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி எவ்வளவு பேர் இயக்கங்களும் ஆசிரமங்கள் எல்லாம் இருக்கத்தாச்சு. இந்த மாதிரி உள்ளவங்களை கண்டு நாம் ஏமாறக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம பின்பற்றவும் கூடாது. மனம் வாக்கு செயலாலும் நாம் ஒருவரையும் ஒருவருக்கும் இடைஞ்சல் தரப்பு, எந்த ஒரு ஜீவராசிக்கும் நம்ம துன்பத்துறக்கு இடைஞ்சல் இடையூறு ஏற்படுத்தக்கூடும். இப்போ நம்மளை யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணா நம்மளால தாங்க முடியலையே, என்னையே வந்து தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்றோம். அப்போ நம்மளால மற்றவங்க ஏன் இடைஞ்சல் வரணும், அப்போ என்னை யாரு துன்புறுத்து கூட நான் நினைக்கிற மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. அதே போலதான் ஒவ்வொரு ஜீவராசிக்கும், இப்போ ஏதோ ஆடோ மாடோ கோழியோ வந்து நம்ம வாழ்க்கையில தலையிடுதா, ஏதோ ஆடு மாடு கோழி வந்து என்னுடைய பிளேட்ல வந்து சாப்பிட வருதா, என்னுடைய சுதந்திரத்தில் தலையிடுதா, அப்போ நான் ஏன் அதை துன்புறுத்தணும். அப்போ அகிம்சை என்பது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் அல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம அகிம்சையை கடைபிடிக்கணும். எந்த ஒரு ஜீவராசி இம்சை செய்யக்கூடாது. அப்போ அகிம்சைங்கிறது உடல் தளத்துல மட்டுமல்ல, இப்போ உயிரை கொள்றது மட்டும் அகிம்சை, கொள்றதை தடுக்கிறது மட்டும் அகிம்சை அல்ல, மனதால கூட நாம் எந்த ஒரு ஜீவராசிக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடாது. எந்த ஒரு ஜீவராசிக்கும் மனதால வார்த்தையால, மனதால நினைக்கிறத விட ரொம்ப கஷ்டம் வார்த்தையால சொல்றது, அதை விட உடலால் இழைக்கக்கூடிய கஷ்டங்கள். அப்ப எந்த ஒரு ஜீவராசிக்கும் நம்ம இந்த 3 விதமான வார்த்தையால, மனதால, செயலால நாம் துன்பத்தை விளைவிக்கக்கூடாது. மற்றவங்க என்ன துன்பம் கொடுத்தாலும் அதை நாம் பொறுத்து கொள்ள பழகிக்க வேண்டும், இதுதான் சகிப்புத்தன்மை. இப்போ பாருங்க, இந்த நம்முடைய புராணங்களை இதைத்தானே கற்றுக் கொடுக்குது, சகிப்புத்தன்மை தான். பிரகலாத மகாராஜோட சரித்திரம் படித்தோம், சகிப்புத்தன்மை. அவங்க அப்பா என்ன பண்ணாலும், மகன் பக்தனாக இருக்கிறாரு, அப்பா பக்தர் கிடையாது, அசுரனாக இருக்காரு. பின்ன அவர் என்ன டார்ச்சர் பண்ணாலும், என்ன ஒரு தொந்தரவு செய்தாலும் பிரகலாத சகிச்சுக்கிட்டார். தன்னுடைய தந்தை இடத்துல கோவப்படலை, அவரை வெறுக்கலை, அவர்கிட்ட சண்டை போடலை, இல்லை அவரை அழிக்கணும்னு நினைக்கல, இல்லை இவர் வந்து இறைவனிடத்துல என் தந்தை ஏன் இப்படி பண்ணுறாரு, அவரை தண்டனை கொடுக்கணும்னு கூட பிரார்த்திக்கல. என்ன அதுக்கு மாற எப்படி பிரார்த்திச்சாரு, என்னுடைய தந்தைக்கும் நல்ல ஒரு அறிவு கொடுங்க, அவரும் பக்தி ஏற்றுக்கணும், அவரும் ஒரு நல்ல பக்தர் ஆகணும், அப்படி தான் பிரார்த்தனை செய்தார் பிரகலாத். அப்போ தனக்கு இவ்வளவு கெடுதல் செய்தவர்கிட்ட கூட உயிருக்கே ஆபத்து கொடுத்தார் ரெண்டே கஷிப்பு. இப்ப
பிரகலாதனுடைய உயிருக்கே ஆபத்து. அதையும் பிரகலாதன் பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு தன் தன் தந்தை கொடுக்குற அனைத்து கஷ்டங்களையும் போர்த்துக்கிட்டு அவர் பகவானுக்கு அவர் பக்தியும் குறைச்சிக்கவே இல்லை, சற்றும் குறையாமல் அவர் விஷ்ணுவுடைய நெல்லிலே ஸ்மரணம் பண்ணி பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்ன பிறரை ஏமாற்றக்கூடாது, இதெல்லாம் தான் மகாபாரதம் சொல்லுது. இப்போ அவ்வளோ பாண்டவர்களை ஏமாற்றினால் தானே இவ்வளவு பெரிய மகாபாரத யுத்தமே ஏற்பட்டது. பாண்டவர்களை ஏமாத்தி அவங்களை அவமானப்படுத்தி அவங்களுக்கு எல்லா குற்றங்களையும் புரிஞ்சாங்க. அதுவும் சாதாரண குற்றம் அல்ல, அதெல்லாம் ஆத தாயினாங்கிற வேர்டு கிருஷ்ணர் சொல்றார் கீதையில. ஆத தாயினா அப்படின்னா அக்கிரமக்காரங்க. எந்த மாதிரி அக்கிரமம் பண்றவங்கன்னா கொடூரமான பாவகாரியம் செய்யக்கூடியவங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு தீ வைக்கிறவங்க, அப்புறம் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவங்க, அடுத்தவங்க மனைவி அபகரிக்கிறவங்க, அடுத்தவங்களை கொல்லணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரில விஷம் வச்சு கொல்ல நினைக்கிறவங்க எல்லாம் ஆத தாயினா, கொடூரமான பாவிங்க, கொடும் பாவிங்க. இந்த எல்லாத்தையுமே வந்து கௌரவர்கள் பாண்டவர்கள் செஞ்சாங்க. அவங்க வீட்டுக்கு தீ வச்சாங்க, பீமனை விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, திரௌபதியை அவமானப்படுத்தினாங்க, அவங்கள வந்து சொத்தெல்லாம் அபகரிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சாங்க. அதனாலதான் ஒட்டுமொத்த கௌரவர்கள்ல அந்த துரியோதனாதிகள், துரியோதனன் உட்பட 100 பேரும் அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டாங்க. அவ்வளவு பேரும் யாரெல்லாம் பாண்டவர் குற்றம் இழைத்தாங்களோ அவ்வளவு பேரும் பகவானால் தண்டிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைவரும் தண்டிக்கப்பட்டாங்க. கௌரவர்கள் சேனையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவ்வளவு பேரும் அந்த அசுர ஒட்டுமொத்த அசுரங்களையும் கிருஷ்ணர் ஒரு இடத்துல கூட்டினார். எல்லா அசுரங்களையும் குருக்ஷேத்திரத்துல வர வச்சு அவ்வளவு பேரையும் வந்து கிருஷ்ணா அந்த யுத்தத்துல வதம் செய்து அவங்களுக்கு எல்லாம் மோட்ச பிராப்தி கொடுத்தார். அவங்க முன்னாடி கிருஷ்ணர் முன்னாடி வந்து உடலை விட்டதுனால அவங்க அந்த யுத்தத்துல நற்கதி தான் அடைஞ்சாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் ஆன்மீகத்தை நோக்கி தன்னை படிப்படியாக போகக்கூடிய வழியில முயற்சி பண்ணணுமே தவிர அதுக்குண்டான பொருத்தமான கேள்விகளை கேட்க ஒரு ஆச்சாரியன், அதுக்கு தான் டீச்சர். டீச்சர்னா எதுக்காக, என்ன நான் ரியலைஸ் பண்றதுக்காக. அப்ப என்ன நான் ரியலைஸ் பண்ணணும்னா ஒரு ரியலைஸ் பண்ண ஒரு பர்சனை போய் நான் அப்ரோச் பண்ணணும் இல்லையா. இப்போ நான் வந்து இந்த உடல் எல்லாம் ஆத்மா நான் தெரிஞ்சுக்கணும்னா அதை தெரிந்த நபரை நான் அணுக வேண்டும். இப்ப வெளியில போய் டீச்சர்ட்ட எல்லாம் கேளுங்க, நீங்க யாரு அப்படின்னா, நான் கந்தசாமி பையன், முனுசாமி பையன், நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில படித்தேன், நான் என்ன இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன் சொல்லுவாங்க. அப்ப இதுதான் அவங்களுடைய அடையாளம். இது முற்றிலும் தவறான அடையாளம். என்னுடைய உண்மையான அடையாளம் என்ன, நான் இந்த சரீரம் இல்லை, நான் ஆத்மா, இதுதான் என்னுடைய அடையாளம். அப்ப இந்த அடையாளத்தை உணர்ந்தவரை நாம் அணுக வேண்டும். அதுதான் ஆன்மீக பாதின் முதல் பாடமா இருக்கு. ஆத்மியானம் பெறுவதற்கான நிலையை அடையும் பொருட்டு வேத நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள தன்னடக்கமான நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். அப்ப வேதங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோ, ஆச்சார அனுஷ்டானங்கள், மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது, இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆத்மீகத்துல முன்னேற்ற அடையிறது. ஏன்னா தர்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் தர்மத்தை நாம் பாதுகாத்தால் தர்மம் நம்மை பாதுகாக்கும். அப்ப தர்மத்துக்கு 4 தூண்கள் இருக்கு. இப்ப எப்படி வந்து இப்ப இந்த ஒரு ரூம் கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ரூம்ல 4 பில்லர் இருக்கும், 4 சைடு. இந்த 4 பில்லர்ல தான் இந்த ரூமே நிக்குது. இந்த செவரு 4 செவரு இருக்கு இல்லையா, இந்த 4 செவருக்கும் 4 கார்னர் 4 பில்லர் இருக்கும். அந்த பில்லர் தான் இந்த செவரை வந்து தாங்கிட்டு இருக்கு, இந்த பில்டிங்கை தாங்கிட்டு இருக்கு. அது போல தர்மங்கிறது 4 தூண்ல இருக்கு. என்னென்னது, வாய்மை, தூய்மை, தவம், கருணை. இதுல ஒன்று சிதைந்தாலும் தர்மம் சிதைகுலைந்து விடும். இதுல வாய்மை போயிட்டாலும் தர்மம் சீர்குலைந்து நிலையெல்லாம் போயிடும். தூய்மை போயிட்டாலும் தர்மம் சீர்குலைந்து விடும். பின்ன கருணை, அப்புறம் வாய்மை, தூய்மை, தவம், தவ வாழ்க்கை. இந்த 4 தான் தர்மத்துடைய பில்லர். அப்ப நாம் தர்மத்தின் வழி நடக்க வேண்டுமானால் இந்த 4 விஷயங்களை கடைபிடிக்கணும். எப்பொழுதும் உண்மை பேசக்கூடியங்களா, உண்மை. இப்போ வந்து உண்மை பேசுறதுங்கிறது அதிக என்ன சொல்றது, உண்மை சொல்றதுங்கிறது ஒரு அபூர்வமான ஒன்னாயிடுச்சு. ஏன்னா வாயை திறந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு இந்த காலத்துல. அப்ப உண்மையை சொல்வது ரொம்ப அரிதாகிவிட்டது. ஆனா நம் கூடுமான வரைக்கும் உண்மையை, சத்தியமே வஜயது, சத்தியம் என்றைக்கு வெல்லும், வாய்மையே வெல்லும், இதெல்லாம் படிச்சிருக்கோம். அங்கங்க போர்டுல எழுதி வைக்கிறாங்க. அது அரசாங்க முத்திரையில மட்டும்தான் இருக்கும், வாய்மையே வெல்லும்னு. ஆனா அரசாங்கத்துல இருக்காது, அதை அங்க எதிர்பார்க்க முடியாது. நமக்கு இல்லை, நம்ம வளர்த்துக்கிட்டா உண்டு, அவ்வளவுதான். அப்புறம் தூய்மை, தூய்மைங்கிறது குளிக்கிறது மட்டும் அல்ல, மற்ற அதாவது சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல்கள் பண்ணுறது, மனைவியை தவிர மற்ற பெண்களோட தொடர்பு கொள்வதும் நம்ம தூய்மையை சிதைந்து விடும், நம்ம தூய்மையை வந்து இழந்து விடுவோம். அப்புறம் தவ வாழ்க்கை, இந்த மது இதெல்லாம் அருந்துவது, போதை வசதிகள் அருந்துவது தவ வாழ்க்கை அல்ல.
பின்ன பிற ஊர்களை கொன்று புசிப்பதும் கருணை குணம் கிடையாது. அப்ப இதெல்லாம் கலியுகத்துல பாருங்க, தர்மத்தையே சீர்குலைச்சிட்டோம், தர்மத்தை உடைச்சு இப்ப தர்மம் ஒரே ஒரு காலில் தான் நிக்குது. கொஞ்சம் அங்க வாய்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. என்னன்னா பக்தி தொண்டு பண்ணக்கூடிய பக்தர்கள் அங்க கொஞ்சம் இருக்கத்தான் செய்யறாங்க, அதனால கொஞ்சம் தர்மம் நிலைச்சு நிக்குது. இல்லாட்டி எப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். இப்ப தர்மம் நிலைபெற்று கொண்டிருக்குன்னா அங்கங்கு பக்தர்கள் இந்த விஷயங்களை எடுத்து சொல்றாங்க, நம்ம இந்த மாதிரிதான் வாழணும், நம்ம வந்து நான்கு விதிமுறை கடைபிடிக்கணும், மது அருந்துவதால் நம்முடைய தப வாழ்க்கை போயிடும், மாமிசம் சாப்பிட்டா நம்ம கிட்ட கருணை இருக்காது, தகாத உறவு செய்தால் நம்மகிட்ட தூய்மை இருக்காது, சூதாட்டம் போன்ற கேளிக்கைகள் ஈடுபட்டால் நம்மகிட்ட வந்து வாய்மை சத்தியம் இருக்காது. அப்போ இதை நாம் காப்பாற்ற வேண்டும். மனித குல தர்மம், மனிதன் ஒவ்வொருவரும் மனித குலத்தில் பின்பற்ற வேண்டியது அடிப்படை விஷயங்கள். ஆனால் இது இப்போ எங்கே சொல்லித்தராங்க? எங்கேயாவது ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் சொல்லித்தருவாங்களா? நீங்கள் வந்து எப்பவுமே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் எப்பவுமே வந்து மெர்சிஃபுல்லாக இருக்கணும், எந்த ஒரு விலங்கு கொல்லக்கூடாது, எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது, நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், பெற்றோர்கள் சொல்லபடி நடந்துக்கணும், இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தை அப்படியே எங்கேயாவது பேசிட்டு போவாங்க, அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக அது கற்றுக் கொடுக்க அந்த மாதிரி வாழ்கிறாங்களா, கற்றுக் கொடுக்குறாங்களா? இது கற்றுக் கொடுக்குது. இங்கே பகவத்கீதை, பாகவதம், இதிகாசங்கள், புராணங்கள், உபநிஷத்துங்கள்லாம் கற்றுக் கொடுக்குது. அப்போது இந்த ஒரு போது நம்ம சாஸ்திர விதிகளை விளக்கக்கூடாது. சாஸ்திர விதிகளை விளக்க நம்ம அநாகரிகமான சமுதாயம் தான் வளரும். சாஸ்திர விதிகளை புறக்கணித்தால் அநாகரிகமான ஒரு சமுதாயம் வளர ஆரம்பிச்சிடும். ஆத்ம ஞானம் பெறுவதற்கு தடையாக இருக்கும் பழக்க வழக்கங்களை அறவே விளக்க வேண்டும். என்னுடைய ஆன்மீக பாதிக்கு என்ன ஒரு சாதகமான விஷயமோ அதை மட்டும் ஏற்றுக்கணும். அது கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லையோ அதை விளக்கிடணும். உடலை காப்பதற்கு தேவையானதை விட அதிகமாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பேராசை பெரு நஷ்டம். நிறைய சேர்த்துக்கிறது, எனக்கு இது வேணும் அது வேணும், நிம்மதியெல்லாம் போயிடும். ஒரு அன்னைக்கு பேசிட்டு இருந்ததெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் சிலதெல்லாம். ஒரு 50,000 ரூபா சம்பாதிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவங்களுக்கு டிசையர் வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட் பார்த்தா 1 lakh இருக்கும். தென் ஆஃப்டர் தட் 1 lakh ஏர்ன் பண்ணும்போது 1.5 lakh கமிட்மெண்ட் இருக்கும். பின்ன 2 lakh இது பண்ணும்போது கலெக்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான கமிட்மெண்ட். இப்படி கமிட்மெண்ட் அதிக தேவைகளை அதிகரிக்க அதிகரிக்க அவன் நிதானத்தை இழந்து மன உளைச்சலையும் குழப்பத்திலையுமே வாழ்வான். அப்பேற்பட்ட சமுதாயம் தான் மன உளைச்சலால் தற்கொலையும் கொலை புரிதலும் தற்கொலை செய்வதும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் என்ன காரணம்னா எளிமையான வாழ்க்கையை விட்டு ஆடம்பரமான வாழ்க்கையும் புலன்களை திருப்தி செய்யறதுக்கான முயற்சியிலும் ஈடுபட்டு தான் இந்த இதெல்லாம் கண்கூட நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் கண்கூட நடக்கூடியது. தினசரி டிவியில், நியூஸ் பேப்பரில், செய்தித்தாளில், நியூஸில் எல்லாம் இதுதான் நடக்குது. கண்கூட காணலாம். இந்த இங்கே இங்கே சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை சத்தியம். மட்டமான ஜட உடலை தன்னை இனங்காணாமல் தன்னை உடலோடு சம்மந்தப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஜட உடலை பெற்றிருக்கும் வரை மறுபிறவி, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்போது இது நம்முடைய புராணங்களும் உபநேசங்களும் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுது. இது இதோடு மட்டும் அல்ல, இது எப்படின்னா பக்தருடைய சரித்திரம் மூலமாக பகவான் அதை உறுதிப்படுத்துகிற பக்தருடைய வாழ்க்கை மூலமாகவும் பகவான் அந்த லீலையை புரிஞ்சு காமிக்க இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஆத்மீக பாதையில் நாம் முன்னேற்றம் அடைந்து நாம் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடணும், அதுதான் உண்மையானதுன்னு பற்பல பக்தருடைய சரித்திரம் மூலமாக பகவான் உணர்த்துறாரு. இப்போ பாண்டவருடைய சரித்திரம் பார்த்தோம், பிரகலாதருடைய சரித்திரம் பார்த்தோம், பகவான் கிருஷ்ணரையர் உதாரணமாக நம்ம பார்த்தோம், ராமரை உதாரணமாக பார்த்தோம். அதே போல புரந்தரதாசர்னு ஒரு பக்தர், புரந்தரதாசர் வந்து அதிமதுர அற்புதமான ஒரு பக்தர். எண்ணற்ற பாடல்கள் கர்நாடகா இசையில எண்ணற்ற பாடல்களை பாடினவர், லட்சக்கணக்கான பாடல்கள். அதுக்கு அந்த ஆதாரமே அவர் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆழ்வார்கள்லாம் சொல்லுவோம், நம்மளே கௌடிய சம்பிரதாயத்தில் என்னென்ன எண்ணற்ற கௌடிய வைஷ்ணவர்கள்லாம் அழகழகாக பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அது போல கர்நாடகா மாநிலத்தில் புரந்தரதாசருடைய பாடல்களை தெரியாத பாட்டு வித்வான்களே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் அவருடைய பாடல்கள் பாடுவாங்க. எல்லா வித்வான்களும் அவருடைய பாடல்கள் இல்லாமல் கர்நாடக மியூசிக் வித் அந்த இசைக்கு வித்திட்டவரே புரந்தரதாசர். புரந்தரதாசர் அவர் உன்னதமான ஒரு பக்தர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பௌதிக விஷயங்கள் ரொம்ப பற்றுதலாக இருந்தார். ஒரு பெரிய செல்வந்தருடைய மகன் அவர், பெரிய செல்வ. அவர் வந்து தனகோடி நாராயணன் சொல்லுவாங்க அவரை. ஆக்சுவலி அவருக்கு ஸ்ரீனிவாஸ் நாயக்கான்னு பேர். ஸ்ரீனிவாஸ் நாயக்கா பெரிய செல்வந்தருடைய பையன், பெரிய இந்த கோல்டு மர்ச்சன்ட், தங்கம் வைரம் இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி அவங்க. பட் என்ன ஆச்சுன்னா அந்த பிஸ்னஸ் கிளாஸ்ல இருந்து அந்த வியாபாரத்துல இருந்தனா அவர் அதுலயே மூழ்கி போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி எல்லாம் விட்டுட்டாரு. ஆரம்பத்துல சின்ன வயசுல பண்ண பக்தி, அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு பக்தர், அவர் நல்ல ஒரு பக்தர் குடும்பத்துல தான் வந்தாங்க.
பின் என்ன ஆச்சு, தொழில் மேல இருந்து பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் இதுலயே மூழ்கி போய் ரொம்ப ஒரு பேராசையும் ரொம்ப பேராசையும் சேர்த்து வைக்கக்கூடிய மனப்பான்மையும் தன்னுடைய சொத்தை ரட்டி பார்க்கணும் மேலும் அதிகரிக்கும் இது இப்படியே லைஃப் லாங் இப்படியே போய் போய் கொஞ்சம் கூடி எந்த ஒரு ஒரு தான தர்மம் மற்றவர்களுக்கு தானம் செய்யறது சில தர்ம காரியங்களை பண்றது புண்ணிய காரியங்களை செய்யறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மனித வாழ்க்கை வந்து மற்றவரோட பகிர்ந்து கொள்றதுக்காக இயற்கை நம்மகிட்ட நிறைய பகிர்ந்துக்குது, மற்ற ஜீவராசி நம்மகிட்ட நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு பகிர்ந்துக்கலாமே, நம்முடைய நாலேஜை பகிர்ந்துக்கலாம், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பகிர்ந்துக்கலாம். சிலருக்கு நாலேஜ் இருக்கும் அதை பகிர்ந்துக்கலாம், சிலருக்கு சொத்து உண்டு அதை பகிர்ந்துக்கலாம், சிலருக்கு வந்து உடல் பலம் உண்டு அவங்க உடலால நிறைய பேருக்கு சேவனை பண்ணலாம். இப்படி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நான் மற்றவர்களுக்கு பிறருக்காக தான் மனித வாழ்க்கை மற்றவர்களுக்கு சேவை பண்றதுக்காக குறிப்பா இறைவனுக்கு சேவனை பண்றதுக்கு பகவானுக்கு சேவனை பண்றதுக்காக நம்முடைய உடல் மனம் புத்தி ஆத்மா நம்முடைய சொத்து அனைத்துமே இறைவனுடையது, அது இறைவனுடைய சேவைக்காக. இங்க இங்க நம்ம ஈஷோ உபநிஷத் ஸ்டார்டிங்ல பார்த்து நம்ம என்ன கொண்டு வந்தோம், இங்க எதையுமே கொண்டு வரல, எல்லாம் இறைவனுடைய. ஈசாவாசம் இதம் சர்வம், இங்க காணக்கூடிய அனைத்தும் இறைவனுடையது, இங்க இந்த சொத்து இறைவனுடையது. லக்ஷ்மி தேவி இறைவனுக்கு சொந்தமானவங்க, சஞ்சலா அவங்க ஒரு இடத்துல இருக்கவும் மாட்டாங்க, அந்த லக்ஷ்மி தேவியும் இறைவனுக்கு சொந்தமானவங்க. பின்ன என்னுடைய புத்தி எனக்கு எனக்கு அந்த எனக்கு வந்து அந்த பாடி ஸ்ட்ரென்த்து என்னுடைய நாலேஜ் எல்லாம் கிருஷ்ணர் தான் கடவுள் தான் கொடுத்துருக்காரு. அப்போ நான் கடவுளுக்கு திரும்ப அதை ஆஃபர் பண்ணும். ஆனால் என்னுடைய சுய புலனை திருப்திக்காக நான் எனது என்னுடையதுங்கிற என்னுடைய பொய்யான அடையாளத்தினால, இது பொய்யான அடையாளம், நான் எனது என்னுடையது நானே அனுபவிக்கிறது எனக்கு சொந்தமானது. எவ்வளோ நாள் அனுபவிப்போம், கொஞ்ச நாள் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. நீங்கள் பார்த்தோம் எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது, இது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான். ஆனால் புரந்தரதாசர் அந்த சீனிவாஸ் நாயக்கா என்ன பண்ணார், முழுக்க முழுக்க பௌதிகத்திலேயே மூழ்கி போனார். தன்னுடைய கடையை விஸ்தாரம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும். அப்போ பகவான் அவர் மேலே ஒரு தனிப்பெரும் கருணை கொண்டார். ஏன்னா இந்த பையன் சின்ன வயசு நல்லா பக்தி பண்ணான், வியாபாரத்துக்கு போன உடனே எல்லாத்தையும் விட்டான். அப்போ இவனை திரும்பி திருத்தி ஆட்கொள்ளணும்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணார்னா, ஒரு கிழவனான ஒரு வயசான ஒரு நபர் ரூபத்தில் வந்தார். வந்துட்டு ஒரு கடையில் வந்தார், அப்போதான் கடையெல்லாம் திறந்து வளர்க்கும் போல் வியாபாரத்துக்கு உட்காந்துருக்கிறார். அவர் வந்து சொன்னார், எப்பா எனக்கு ஒரு கல்யாண வயசு ஒரு பையன் இருக்கான், நீ கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் போய் அந்த பையனுக்கு கல்யாணம் நல்லா பண்ணி வைப்பேன். இவரே தான் வியாபாரம் பண்ண வரார் நினச்சிக்கிட்டாரு. அந்த வயசானவர் வந்து தானம் கேட்டு வந்திருக்கிறார். அப்போ இவன் அடிக்காத போதே துரத்தி விட்டார். ஃபஸ்ட்டு போயா உனக்கெல்லாம் இடம் இல்லை, நீ காலங்காலத்துலேயே வந்துடுவீங்களா அப்படிலாம் சொல்லி அவரை இன்சல்ட் பண்ணார். முதல்ல கண்டுக்கவே இல்லை, வியாபாரத்துக்கு வந்தா பேசுவார், மற்றபடி யார்ட்டும் எந்த ஒரு பேச்சும் கிடையாது. இவனும் வியாபாரத்துக்கு வரல, தானம் வாங்க வந்திருக்கான், அப்ப இவன்ட்ட என்ன பேச்சு, கண்டுக்கவே இல்லை. ரெண்டாவது திட்டுனாரு, மூணாவது கழுத்து பிடிச்சே வெளியே தள்ளிட்டார், போ இங்கிருந்து வந்துருவாங்க காலையில அதை கொண்டாங்க இதை கொண்டாங்க அப்படின்னு கழுத்து பிடிச்சே வெளியே தள்ளிட்டார். பின் இவர் என்ன பண்ணாரு, இந்த வயசான பிராமணரு இவனே இப்படி கஞ்ச பயலா இருக்கான், இவனை வந்து இந்த செல்வல்ல இருக்கு நினைச்சா நிறைய உதவி பண்ணலாமே, சரி உன் மனைவி கிட்ட போய் கேட்போம் அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு இந்த புரந்தரதாசுடைய மனைவி கிட்ட வந்தார். அந்த பிராமணர் வயசான பிராமணர் வந்து சொன்னார், ஏமா உன் பையன் உன்னுடைய வீட்டுக்காரு கருணையே கிடையாது, எவ்வளோ பெரிய செல்வந்தரா இருக்காரு, என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு தானே கொஞ்சம் தானம் கேட்டு போனேன், ஏதாவது கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கலாமே, என்னை அவமானப்படுத்தி அமிச்சிட்டாரு, நீயாவது ஏதாவது உதவி செய்ய மாட்டியா, அது நீ உதவி செய்யாங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீ ஏதாவது உதவி செய்யன்னு சொன்னா அந்த அம்மா கொஞ்சம் கூடி அந்த என்ன சொல்றது அந்த பக்தியிலேருந்து அவங்க நலு விலகல, அவங்க இன்னும் ஆச்சார அனுஷ்டான பின்பற்றக்கூடிய அற்புதமான ஒரு வைஷ்ணவி. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, என்னுடைய கணவனை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா கணவனை மீறி தானம் கொடுத்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடும்ல, ஏன்னா அவர் அந்தளவுக்கு கராரான ஆள் இருக்கிறாரு, என்னடா பண்றது இவர் வேற தானம் கேட்டு வந்துட்டார், தானம் கேட்டு வந்தவரை நிராகரிக்கவும் முடியல, தன் கணவனுடைய வார்த்தையும் மீற முடியாது. இப்போ என்ன பண்ணாங்க, தான் அறிந்திருந்த வைர மூக்குத்தி வைரக்கல்லு பதிச்ச மூக்குத்தி அணிஞ்சிருந்தாங்க, அதை கரட்டி கொடுத்தாங்க, இதை எடுத்துட்டு போங்க, இது ஏதாவது வச்சு உங்க பையனுடைய கல்யாணத்தை நடத்துங்க, ஆனா இது என் கணவர் பக்கம் தெரிஞ்சிட வேண்டாம், அந்த கடை பக்கம் போயிடாதீங்க, தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் என்னோட எனக்கு வந்து என்ன ஒன்றுல நாக்கிடுவாரு, நீங்க போயிடாதீங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த மூக்குத்தி வாங்கி நேரா புரந்தரதாசுடைய கடைக்கே வந்துட்டார். இந்த வயசான பெரியவர் புரந்தரதாசர் கடையில் வந்து இந்த மூக்குத்தி கொண்டு வந்தார். சரிப்பா நீ எனக்கு கடன்லாம் இதில் ஒன்று தானம்லாம் ஒன்று பண்ண வேண்டாம், இதை வச்சுட்டு பணம் கொடுனார். இவர் வாங்கி பார்த்தா என்னடா அது இவ்வளோ அதிசயமான மூக்குத்தி, இது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கு, என் ஒய்ஃப் கிட்டே இருக்கிற மாதிரியே, என் மனைவியோட மூக்குத்தி மாதிரியே இருக்க சந்தேகம் வந்துச்சு, இப்போ தான் பணம் கேட்டு வந்தான், இப்போ எங்கேருந்து வந்து ஒரு வேளை திருடிட்டு வந்துட்டோம் நம்ம வீட்டிலேருந்து, எப்படி இந்த ஆள் கைக்கு வந்துச்சு
சரி நீங்க இங்க கொஞ்சம் பொறுத்துருங்க, நான் வீடு வரைக்கும் பணம் தரேன் உங்களுக்கு. ஆனா பணம் இப்ப இங்க கடையில் நான் அதிகமா வச்சுக்கிறது இல்ல, பணம் கடையில கொஞ்சமா தான் வச்சுக்குவேன். நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வர எங்கேயா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அவரு மேல நம்பிக்கை இல்லாம கூட ஒரு ஆளைய உட்கார வச்சாரு. கடலை வேலை பாக்குறோம், நீ இங்க இருந்து பாத்துக்க, இந்த ஆள் ஏதாவது தூக்கிட்டு பாரு போறான் இங்க சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வர. வீட்டுல வந்தோடனே அவர் ஒய்ஃப கூப்பிடுறாரு. லக்ஷ்மின்னு பேர் அவங்க, லக்ஷ்மியும் சரஸ்வதி ஒரு பேர் லக்ஷ்மி உண்டு. கூப்பிடறா லக்ஷ்மி, லக்ஷ்மின்னு கூப்பிட்டாரு. ஒய்ஃப் வந்தாங்க, வந்தோன்னு பார்த்தா மூக்குல மூக்குத்தி இல்லை. இவருக்கு சந்தேகம் இன்னும் ஆழமாயிருச்சு. ஓஹோ, இங்க ஏதோ நடந்திருக்கு, அந்த பெரியவர் உண்மையாலுமே என் வீட்டில் தான் திருடிட்டு வந்திருக்கணும். சரி உன் மூக்குத்தி எங்க, மூக்குத்தி எடுத்துட்டு வா, எனக்கு வேணும் அது. இப்போ இவங்களுக்கா இவங்க தானே கழட்டி கொடுத்தாங்க, இப்போ என்ன பண்றது? கரெக்டாக வந்து அதையே கேட்குறாரு, மூக்குத்தி வேணும் எனக்கு உடனே கொண்டு வாங்குற. இவங்க சமையல்காரிக்குள்ள போனாங்க. இப்போ என்ன பண்றது? மூக்குத்தி அதை நான் பெரியவருக்கு தானமாக கொடுத்துட்டேன், இவர் வேற கேட்குறாரு இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சா இவர் என்ன பண்ணுவாங்க என்ன? இப்போ என்னுடைய கணவனுக்கு நான் வந்து உண்மையாக நடந்துக்கவும்ல, அதே சமயம் அந்த பெரியவருக்கு தானம் செய்தது வந்து தவறும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? பகவான் தான் நம்ம காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க விஷம் குடிச்சு உடலை ஒட்டலாம் முடிவு பண்ணேன். நான் இந்த உயிர் வாழ்ந்து என்ன பண்ணுறது, என் கணவனுடைய இது நான் அவருக்கு உண்மையாக இல்லை, நான் அவங்களுக்கு அவருக்கு உண்மையாக இல்லை, நான் அவரை மீறி தானம் கொடுத்துருக்கிறேன், இதை என்ன இதுவே என்னால் விட முடியல. இது இப்போ இந்த ரெண்டு தர்மம், ஒன்று இல்லற தர்மம், இன்னொன்று இது ரெண்டுமே இல்லற தர்மம் தான், இது உயர்ந்த தர்மம். ஒரு பிராமணருக்கு தானம் செய்து எந்த ஒரு குற்றம் அல்ல, ஆனால் அதே சமயம் கணவனுக்கு தெரியாமல் செய்ததும் குற்றமாக நினைத்து கொண்டு அந்த பெண்மணி விஷம் குடிக்க தயாரானாங்க. அப்போ அதிசயம், அற்புதமான அதிசயம் நடந்தது. அந்த கிண்ணத்தில் அந்த மூக்குத்தி அழகா அப்படி ஜொலிச்சுது. இவங்க ஓடி வந்தாங்க, வந்து நடந்து அனைத்தையும் புரந்ததாசிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நடந்தது, நீங்கள் திட்டுவீங்க, நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு சொல்லி தான் நான் விட்டு உங்கள் கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், அதை கொடுத்து விட்டேன். வந்தவர் யாரு? பகவான் தான் வந்திருக்கு, பாண்டிருக்கிறது தான் வந்திருக்கு, பகவானே வந்திருக்கிறார். அப்போதான் புரந்ததாசன் புரிந்தது, பகவான் என்னை உணர்த்தி விட்டார். நான் பௌதியத்தில் மூழ்கி போய் என்னுடைய சொத்து நான் எனது என்னுடையதுன்னு ஒரு சுயநலமான ஒரு கருமித்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன். ஓடுனார் கடைக்கு அந்த பெரியவரை பார்க்கணும்னு. கடையில் போனால் அங்கே பெரியவர் இல்லை, அவர் மறைச்சிடுறது, பகவான் மறைச்சிட்டார். பகவானே அந்த வயதான பிராமண ரூபத்தில், கேலா பிராமண ரூபத்தில் வந்து அவரை ஆட்கொண்டார். அன்று எல்லாத்தையும் திறந்தார், தன்னுடைய கடைகள் எல்லாம் திறந்தார், தன்னுடைய வசதி எல்லாம் திறந்தார், அனைத்தையும் தானம் செய்துவிட்டு ஒரு சாதாரண பிக்ஷைக்காரனை போல் அங்கிங்கும் யாசனை பற்றி எண்ணற்ற பாடல்கள் பாடினார் பகவான் மேல். அன்னை உணர்ந்த ஆத்மாவாக இன்றும் காலத்தால் அழியாத பாடல்களை கொடுத்து நிலை பறைசாற்றி கொண்டு வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு பக்தர் புரந்தரதாஸ். இந்த மாதிரி எண்ணற்ற பக்தருடைய வரலாறுகள் இதெல்லாம் நம்ம படித்து நம்ம இந்த விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்ற முடியாமல் அதுலேருந்து எப்படி வர்றதுன்னு வெளியில் வர்றது தெரியாமல் ரொம்ப குழப்பிக்கிட்டு இருப்போம். எல்லாம் விட்டு இப்படி தான் வாழணும், இப்படி தான் பக்தர்களாக வாழ்ந்திருக்காங்க, இப்படி தான் அவங்க பகவானை அடைஞ்சிருக்காங்க, ரொம்ப எளிமையாக வாழ்ந்திருக்காங்க, இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட கூடாது, இது அறவே தவிர்க்க வேண்டும், இது பக்திக்கு ஏற்றது, இது பக்திக்கு ஏற்காதது அப்படின்னு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். பக்தருடைய சங்கத்தில் வந்து பிரபுபாடி புஸ்தங்களை வாசிக்கிறது, நாமும் ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பக்தர்கள் பாகவதருடைய சரித்திரமெல்லாம் கேட்கறது, பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பது, இப்படி தொடர்ந்து நாம் ஆத்மீக சிந்தனைகளே நாம் நிலை பெற்றிருப்பமே ஆனால் நாம் எல்லா விதமான இந்த அவித்யாவும் அந்த கீழ்நிலை குணங்களில் விடுபட்டு பக்தியில் உன்னதமான நிலை அடையலாம். அப்போ தீரனான நிலை அடையணும். தீர அதீரான்னு பார்த்தோம். அதீரன் என்றால் இதற்கு இது அப்படியே நேர்மாறானும், தீரன் என்றால் தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்போ நம்மில் ஒவ்வொருவரும் தீரனாக முயற்சிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா.